வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரே, இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ விட்டுட்டாங்க ஒரு வழியா டிசிஎஸ்ல நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை அப்படி கூட வந்து சொல்லலாம். முக்கியமா தயவு செய்து நான் திரும்பவும் சொல்றேன், ஆகஸ்ட் வந்துருச்சு அப்படின்னாலே பிப்ரவரி ஆகஸ்ட்னா மார்ச் ஆகஸ்ட் அப்படின்ட்டு இந்த ரெண்டுலேயுமே இயரோட ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ல ஒன்றும் அண்ட் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ல ஒன்றும் எப்பவுமே டிசிஎஸ்ல ஹையர் பண்ணுவாங்க ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு, ஓகேங்களா? ஏன்னா இப்ப இன்டர்ன்ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்டர்ன்ஷிப் எல்லா பேருக்கும் தெரியும், சிம்பிள், ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு வேலை, ஒரு இது, ஒரு வேலை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்ம பார்க்கக்கூடிய டிசிஎஸ்ல ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு வரக்கூடிய 2024 பிப்ரவரிக்கு தேவைப்படுது ஆட்கள் வந்து ஒரு 5,000 பேர் 3,000 பேர் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ இன்டர்ன்ஷிப்பாக படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், படிச்சு முடிச்சவங்களா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் கெரியர் கேப் இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலுமே இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிசிஎஸ்லேருந்து உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இன்டர்ன்ஷிப் மொத்தம் 6 மாதம் வந்து நடக்குங்க. அந்த 6 மாசத்துலயுமே உங்களுக்கான சம்பளம் வந்து தந்துருவாங்க. இந்த இன்டர்ன்ஷிப்பை நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்க, எந்த பிசுறும் தட்டாம கரெக்டா உங்க அட்டெண்டன்ஸ்ல இருந்து அண்ட் லேர்னிங்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 6வது மாசம் முடிவுல டிசிஎஸ்ல பெர்மனன்ட் எம்ப்ளாயா உங்களை ரெக்யூர் வந்து பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப்ல 16,000-23,000 வரைக்கும் சம்பளம் வந்து இருக்கும். அதுல நீங்க நிரந்தரமா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் 35K-32K உங்களுக்கான சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த இன்டர்ன்ஷிப்பை எனக்கு எதுவுமே தெரியல, நான் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை அட்டன் வந்து பண்ணுங்க. ஏன்னா இந்த 6 மாதம் A to Z உங்களை ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி அவங்க கம்ப்ளீட்டாக சொல்லி தருவாங்க அந்த வேலை என்ன எது எப்படின்றத. இதை நீங்கள் நேரில் போய் கற்றுக்கலாம், வீட்டிலருந்தும் வந்து கற்றுக்கலாம். இது டிசிஎஸ் நமக்கு தரக்கூடிய செம்ம ஆஃபர், தயவு செய்து வாய்ப்பை விட்டுறாதீங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராக இருந்தாலுமே ஒரு ஷேரை தட்டி விடுங்க அவங்களுக்கு. ஒருவேளை நமக்கு இது யூஸ் ஆகலை அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், கண்டிப்பா ஒரு ஷேரை வந்து பண்ணுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நம்ம இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் டிசிஎஸோட வெப்சைட்டுங்க. ஸோ டிசிஎஸ் கண்டிப்பாக எல்லா பேருக்குமே தெரியும், இந்த வேலைகள் நம்ம வந்து பார்க்கணும், இங்கே வேலைக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேரோட ஆசை. ஸோ இது வந்து நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் தாங்க பயன் வந்து படுத்திக்கணும், வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. எப்படி அப்ளை பண்ணுன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ டிசிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் நான் வந்து கொடுத்துறேன், ப்ளஸ் இந்த இன்டர்ன்ஷிப்க்கான தனிப்பட்ட லிங்க்கையுமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு வேளை நீங்கள் வெப்சைட்டில் டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா இதை எப்படி பண்ணணும் தெரியலனா இந்த வேலைகளுக்கான முழு லிங்க்குமே, அதாவது யூடியூப் வீடியோ லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கான டீட்டெயில்ங்க. ஸோ நமக்கு டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான 5,000-க்கும் மேற்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு ஃபுல் டைம்க்கான ரிசர்ச் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்ன்ஷிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாயிலாக நமக்கு வந்து நடத்துகிறாங்க. 28-9 வரைக்கும், அதாவது செப்டம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் வந்து இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது, அப்படிலேருந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் வேகன்சிஸ் ஓப்பனில் வந்திருக்கு, அதனால் எவ்வளோ எவ்வளோ வேகமாக அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கான சீக்கிரமே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 16,000-21,400 ப்ளஸ் உங்களுக்கான அடிஷ்னல் அலோன்ஸ் பேக்கேஜ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23 பேக்கேஜ் கிட்ட உங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே நிறைய இருக்குது. ஓகேங்களா, 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா பேருமே இந்த இன்டர்ன்ஷிப்பில் தாராளமாக வந்து கலந்துக்கலாம். ஏதோ ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும், அது வந்து என்ன டிகிரியாக வேணால் இருக்கலாம். இப்போ சில பேருக்கு டவுட் வரும், நான் வந்து ஃபைனல் இயர் வந்து படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, இப்போ நான் வந்து பண்ணலாமா கேட்டால் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் ஒருவேளை நான் செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருக்கேன், வெறும் 12th மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த வேலைகள் வந்து பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு லேப்டாப் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அது என்ன லேப்டாப்பானா இருக்கலாம், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப் எந்த லேப்டாப்பாக இருந்தாலுமே ஓகே தான், பிரச்சனை கிடையாது. பேசிக்காக ஒரு லேப்டாப் வந்து இருக்கணும். இதுக்குள்ளே நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் செட்டாக வந்துருக்கு, ஸ்டீல் செட்டார் வந்துருக்கு, ஐடி செட்டார், டெலிகம்யூனிகேஷனு, ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்திருக்கு. இதை பற்றின மொத்த டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ரெக்யூர் வந்து பண்ண போகிறாங்க, இதில் வந்து சொல்லி கொடுத்து ஃபைனலாக உங்களை வந்து ஒரு டெஸ்ட்டு வச்சு ரெக்யூர் வந்து பண்ணுவாங்க, இவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ ஃபைனலாக வந்தீங்கன்னா அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன், கிளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டுமே டச் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி டவுன்லோட் பேஜ் அப்படி சொல்லிட்டு வந்து வருங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் 1, 2, 3 இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபைனலாக அட்வர்டைஸ்மெண்ட் 3 அப்படின்றதுக்கு மேலே யுவர் கான்வர்சேஷன் இஸ் இன் ப்ராக்ரஸ் ஃபைல் செக் அப்படின்னு சொல்லிட்டு 4 செகண்ட் 3 செகண்ட் சொல்லி வருங்க. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிற சேம் பிளேஸில் கிளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தெளிவாக ஒரு ஆப்ஷன் வந்து தெரியும், டச் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நம்ம டிசிஎஸோட அஃபிஷியல் கரியர் பேஜுங்க. ஸோ இது வந்து டிசிஎஸோட இன்டர்ன்ஷிப்புக்கு தனியாக இருக்கக்கூடிய லிங்க். இதை கரியரோட நீங்கள் ஆட் பண்ணவே கூடாது. கரியரில் போய் தேடினீங்கனாலும் இந்த பேஜ் வந்து வராது. இன்டர்ன்ஷிப்புக்கு தனியாக ஒரு பேஜ் வந்து வச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் உங்களோட கரியரை ஒரு ஆக்சிலேட் ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஃபஸ்ட் கியரை போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஓப்பனிங் தான் வந்து இது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்ன் வித் டிசிஎஸில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் வந்து இருக்கும், நிறையா டொமைன் இண்டஸ்ட்ரீஸில் உங்களை வந்து வேலைகளுக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏசிஇ கரியர் டெவலப்மெண்ட்கான உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து எல்லாமே சொல்லி வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்துக்கோங்க. இதுல வந்து நீங்க வந்து என்ன லேர்ன் வந்து பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு, ஸோ இப்போதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்ளை நோக்கு கீழே ஃபில் த இன்டர்ன்ஷிப் ஃபார்ம் சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஹெர் அப்படின்னு சொல்லி தெரியுது பாத்தீங்களா. இதுதாங்க ஆக்சுவலா நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பேஜ். நீங்க உள்ள வந்து பாத்துக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு உள்ள வரலன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக சொல்றேன், இந்த ஹெர் அப்படின்றமே நீங்க வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா ஓகே இன்டர்ன்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க்கிங் டிசிஎஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேஜை நீங்கள் இந்த போர்ட்டலில் பயன் வந்து படுத்திக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபுல் நேமு லாஸ்ட் நேம் சாரி ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் ஓகேங்களா. உங்கள் ஃபஸ்ட் நேம் என்ன வந்து வருதோ அதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேம் இருக்கும், சிங்கிள் நேம் தான் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா ஒன்றும் சிம்பிள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு உங்கள் இனிஷியல் வரும்ல, ஸோ ஆர்ஓ எஸ்ஓ என்ஓ எம்ஓ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஓகே டபுள் நேம் வரவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பிரைமரியாக யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடியை வந்து கொடுத்துருங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் முக்கியமாக சொல்லிட்டேன், ஃபோன் நம்பரை விட மெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. மெயில் ஐடியை செக் வந்து பண்ணுங்கள். அதுக்கு தான் எல்லா லிங்க்குமே உங்களுக்கு சென்ட் வந்து பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூணு நாளில் இருந்து ஒரு 72 hours செக் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ எந்த காலேஜ் என்ன படிச்சிங்க, அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட்டு, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னா சிம்பிள் ஒன்று கிடையாது, ஜாவா பைத்தான் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் டேட்டா இந்த மாதிரி எதில் உங்களுக்கு வந்து இருக்கோ அதை வந்து கொடுத்துருங்க. லொக்கேஷன் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணுமா இல்லை எனிவர் ஓகே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட் வந்து அவங்களே வந்து கொடுக்குறாங்க, அதை நீங்களே வந்து கொடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனை சிம்பிள் ஒரு 6 months டேட்டு நீங்களே கணக்கு பண்ணி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிகிரி, 10th, 12th அப்படின்றது வந்து முடிச்சிருக்கீங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கோர்ஸ் நேம் வந்து அந்த கோர்ஸ் நேம் இருக்கும்ல அது ப்ளஸ் எந்த இது வந்து பாஸ் அவுட்டாக இருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு இங்கே ஒரு டிக் பாக்ஸ் பண்ணி தெரியுது பார்த்தீங்களா, அதை வந்து டிக் வந்து பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். நான் எதுவுமே ஃபில் பண்ணலாம், எனக்கு ரெட் கலர் காமிக்கிது. ஃபில் பண்ணுறேன் எந்த ஆப்ஷனுமே காமிக்கவே காமிக்காது, ஓகேங்களா. பர்சன்டேஜ் அப்படின்னா பர்சன்டேஜ் கொடுத்துருங்க. சிபிஐயில் இன்ஜினியர் முடிச்சவங்களுக்கு சிஜிபிஏ வரும்ல அப்படின்னா நீங்கள் அதில் வந்து கொடுத்துக்கோ, பிரச்சனை வந்து கிடையாது, ஓகேங்களா. இப்போ உனக்கு உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆச்சரியம் பர்சன்டேஜ்னா ஒரு 66 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோ தாங்க மொத்தமே ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து தெரியும், டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிட்டீங்க. இவ்வளோ தான் மொத்தமே, வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நெக்ஸ்ட் உங்கள் கரியருக்கு தேவையான நிறையா விஷயங்கள் இருக்கும். இந்த டிக் பாக்ஸ் ஏன் அப்படின்னா ஃபியூச்சரில் ஏதாச்சும் டிசிஎஸ் சம்மந்தமாக காண்டாக்ட் பண்ணக்கூடிய வேலை அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த டிக் பாக்ஸ் அதுக்குனால உங்களுக்கு அது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் வந்து பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான வேலை, ஈஸியாக சொல்லிட்டேன் எப்படி அப்ளை பண்ணிட்டு கண்டிப்பாக எல்லா பேருமே யூஸ் பண்ணிக்கோங்க. சான்ஸை தயவுசெய்து யாரும் விட்டுறாதீங்க. டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மணிக்கே சூப்பரான செமையான வீடியோ வந்து பார்க்குறேன். கேட்டா